இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஐந்தாம் நாளிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கடந்த 4 நாட்களும் நம் வேதாகமத்தில் சிலர் அப்படிங்கிற தலைப்பில் முதல் நாளிலே வேதாகமத்தில் ஒரு சிறுவனை குறித்து தியானித்தோம். 2வது நாளிலே ஒரு சிறுமியை குறித்து தியானித்தோம். 3வது நாளிலே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வாலிபனை குறித்து தியானித்தோம். 4வது நாளிலே ஒரு வாலிப மகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே வேதாகமத்திலே காணப்படுகின்ற ஒரு நல்ல தகப்பனை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பனை குறித்து நாம் வாசிக்கின்றோம் இல்லையா. இந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஏன் அவர் ஒரு நல்ல தகப்பன், விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தகப்பன், ஏன் தகப்பனாக எப்படி மாறினார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது பாருங்க, அந்த குழந்தையை ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு குழந்தையை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தான் கொடுத்தார் அந்த குழந்தைய. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தையை நீ எனக்காக பலியிட்டிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் எந்த எதிர்த்து கூட அந்த ஆபிரகாம் பேசுகிற, ஆண்டவர் நீங்கள் தானே எனக்கு தந்தீங்க, எத்தனை வருஷம் கழித்து எனக்கு தந்தீங்க, அப்போ ஏன் எதற்காக எனக்கு தந்தீங்க, நீங்கள் தந்த குழந்தை இப்போ நீங்களே மறுபடியும் அதை எனக்கு பலியிடுன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமாக இருக்கா அப்படின்னு எந்த கேள்வியும் கூட கேட்டதாக வேதாகமத்தில் இல்லை. அவன் ரொம்ப விசுவாசித்திருப்பார். எப்படி ஒருவேளை இந்த குழந்தையை பலியிட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு இன்னொரு குழந்தை எனக்கு தருவார் அப்படிங்கிற பலத்த ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லிட ஒரு பெரிய ஒரு அடைமொழியை அவன் பெற்றுக்கொண்டான் இந்த ஆபிரகாம். பாருங்க, அந்த தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மகனே தேவனே கேட்கிற, அவனை சோதிக்கும்படியாக அவனை கேட்கிறார், உன்னுடைய மகனை எனக்கென்று பலியிடு என்று சொல்லி. இப்போ இந்த இடத்துல நானாக இருந்திருந்தா நான் ஆண்டவரிடத்துலேயே பல கேள்விகளை கேட்டிருப்பேன். ஆண்டவரே, அப்போ எதுக்கு எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க, அப்போ ஏன் நீங்கள் திரும்ப அதை கேட்குறீங்க, அப்போ இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன்ல. இன்றைக்கி நீங்களாக இருந்தால் ஒருவேளை கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ தெரியல. அந்த ஆபிரகாம் இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு மறு உத்தரவு இப்படி தான் சொல்வேன், நீங்கள் ஏன் இப்போ கேட்குறீங்க, அப்போ இந்த குழந்தை நீங்கள் எனக்கு தராமலே இருந்திருக்கலாமே, தந்துட்டு எதுக்கு திரும்ப எனக்கு அதுவும் பலியிடுன்னு சொல்கிறீங்களே, எந்த பெற்றோராவது தன்னுடைய குழந்தை எப்படி பலியிட முடியுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பேன். ஆனால் இந்த ஆபிரகாம் இந்த விசுவாசிகளின் தந்தை எந்த ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. தன்னுடைய மனைவியிடத்தில் கூட இந்த காரியத்தை அவர் கூறவில்லை. ஏன்னா ஒருவேளை தன்னுடைய மனைவியாக சாராள் இடத்துல சொல்லியிருந்தா ஒருவேளை சாராள் இந்த காரியத்தை தடை செய்திருப்பாள். வேண்டாம் வேண்டாம், என் மகனை நானும் அனுப்ப மாட்டேன் உங்களோடு கூட அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவரிடத்தில் கேட்டது ஆண்டவர் தனக்கு சொன்னதை நம்ம நிறைவேற்றாமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய மனைவி இடத்துல கூட அந்த காரியத்தை சொல்லவில்லை. மனைவி இடத்துல என்ன சொல்லியிருந்தார், நான் இப்படி போகிறேம்மா, பலியிடுவதற்காக நானும் மகனும் மோரியா மலைக்கு நாங்கள் போகிறோம், ஆண்டவர் சொன்னார் மோரியா மலையில் வந்து நீ எனக்காக தகன பலியிடுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி மொட்டையாக பேசியிருப்பார். மகனை பலியிடுன்னு சொன்னார்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தாய் அனுமதித்திருக்க மாட்டார். ஆகவே நானும் மகனும் போயிட்டு திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சாராள்கிட்ட சொன்னதுனால இந்த சாராள் நினச்சிருப்பா, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரர் எல்லாரையும் சேர்த்து நினச்சிட்டாங்க. அந்த மோரியா மலைக்கு பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆபிரகாம் பாருங்கள், தேவனுக்கு மாத்திரம் ஒரு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அன்றைக்கு விளங்கினார். இப்போது அந்த தகப்பனும் மகனுமாக அந்த மோரியா மலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த மோரியா மலைக்கு போயிட்டே இருக்கும்போது தகப்பனும் மகனும் பல காரியங்களை குறித்து சம்பாஷித்து கொண்டே செல்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த மகன் கேட்குறான், அப்பா நம்மிடத்தில் நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, இதெல்லாம் கொண்டு போகிறோமே, ஆனால் தகன பலி செலுத்தன்னா அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணுமே, அந்த ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி உடஞ்சிருக்கும்ல. தகப்பன் சொல்ல முடியுமா, நான் ஒன்றைத்தான் பலியிட போகிறேன்ப்பா, ஆண்டவர் ஒன்றைத்தான் பலிக்கடாவாக ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அந்த தகப்பனாருக்கு சொல்ல முடிஞ்சிருக்குமா, முடியாது. அந்த தகப்பனார் என்ன சொன்னார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வாரப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அந்த மகன் நினச்சிருப்பான், ஒருவேளை நம்ம பலியிட போகிற இடத்துல தன்னுடைய தந்தை ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஏதாவது ஒன்று எங்கே வைத்திருப்பார், அல்லது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்திருப்பார், என்னுடைய தந்தைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பார், அதை பலியிடுவாராக இருக்கும் என்னுடைய தந்தை அப்படி என்று சொல்லி அந்த ஈசாக்கு நினைத்திருக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அப்படியே நடத்திட்டே போ அந்த மோரியா மலைக்கு நேராக தகப்பனும் மகனுமாக அப்படியே போகிறாங்க. அப்போ போகும்போது அவனுடைய தகப்பனுடைய உள்ளம் வெகுவாய் உடைக்கப்பட்டிருக்கும்ல. ஆனாலும்
விசுவாசத்தோடு சொல்லுகிறார் அந்த தகப்பன், சொல்லுகிறார் வேலைக்காரரிடத்துல, நீங்கள் இங்கே இருங்க, இந்த மலைக்கு கீழ்ப்பகுதியிலே அமர்ந்துருங்க, நானும் என்னுடைய மகனும் மேலே போய் ஆண்டவருக்கு பலியிட போகிறோம், பலியிட்டுட்டு நாங்கள் திரும்பி வருவோம், நான் மட்டும் திரும்பி வருவேன்னு சொல்லலை, நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுவோம். எவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லையா? ஏன், என்னுடைய ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வார், என்னுடைய மகனை எனக்கு திரும்ப தருவார். இல்லை ஒருவேளை நான் அவரை தகன பலியாக பலியிட்டாலும் கூட அவனை மறுபடியுமாக உயிரோடு எழுப்பா, என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த நல்ல தகப்பன் பலத்த விசுவாசத்தோடு அவன் காணப்பட்டதுனாலே இன்றைக்கு அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் என்ற கப்பல் அநேக இடங்களிலே சேதமடைந்து காணப்படுகிறதுல, ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு பலவீனம், ஒரு நெருக்கடிகள், ஒரு சமாதானமின்மை, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அலைகளாக மோதும் பொழுது அப்படி அலசடிப்பட்டு விடுகிறோம் இல்லையா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு, ஒரு சின்ன வியாதி வந்துட்டு, இல்லை குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனே நம்முடைய விசுவாச கப்பல் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறது இன்றைக்கு. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச கப்பல் அப்படி ஒரு சிறந்த நங்கூரமாகிய அவரிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே இந்த ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். விசுவாசம் உள்ளவனாயிரு, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவர் என்னிடத்தில் விசுவாசத்தை பார்ப்பார் என்று சொல்கிற நம்பிக்கை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா? பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை நாம் ஆண்டவர் பேரிலே வைத்திருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மகனை பாவனையாக பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் குறைந்தவள் தான், நான் விசுவாசத்தில் குறைவுபட்டவன் தான், என்னில் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கப்பா, என்னுடைய விசுவாசத்தில் நான் குறைந்து போனேன் ஆண்டவரே, ஆரம்பத்தில் நான் விசுவாசத்திலே வல்லவனாயிருந்தேன், இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினாலே, என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தினாலே, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களாலே ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களாலே என்னுடைய விசுவாசம் குன்றி போயிட்டப்பா, ஆனால் என்னுடைய விசுவாசம் குன்றி போகாதபடி அதை எடுத்து நிறுத்துகிறவராக இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கின்றார். ஆபிரகாமிற்கு அந்த விசுவாசம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் விசுவாசத்தில் ஏற்பட்டது, அதனாலே அவர் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட விசுவாசத்திலே உறுதி உள்ள பிள்ளைகளாக இந்த நல்ல தகப்பனை போல, நம்முடைய வேதாகமத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு நல்ல விசுவாச தகப்பனை போல நாமும் இன்றைய நாட்களிலே விசுவாசத்திலே ஓங்கி வளருகிற விருட்சங்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்கு நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த ஐந்தாம் நாளின் காலை வேளைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேதாகமத்தில் நாங்கள் விசுவாசிகளின் ஒரு நல்ல தகப்பனை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களும் துன்பங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் ஆண்டவரே, மனுஷருடைய ஆண்டவரே கடும் சொற்களாலும் நாங்கள் வேதனைப்படும் பொழுது அப்பா, எங்களுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறது ஆண்டவரே. அப்படி இராதபடிக்கு நாங்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ள பிள்ளைகளாக, நங்கூரமாக ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனைகளோ, எந்த அலைகளோ ஆண்டவரே, எந்த காரியங்களோ எங்களுடைய மனதை வேதனைப்படுத்தாதபடி, எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அலசடிப்பட்டு விடாதபடி அப்பா, எங்களுடைய கிருபையாக எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமிடத்திலே காணப்பட்ட அந்த உறுதியான விசுவாசம் எங்களிலும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைய நாட்கள் விசுவாசத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. என்னிடத்திலே விசுவாசம் இல்லையே, என்னால் ஒரு காரியங்களையும் என்னால் சாதிக்க முடியவில்லை என்று கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, உன் பேரில் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் இன்னும் ஊன்றி கட்டப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிற தயவிற்காக உண்மை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை.
மகிமை மகிமை.